ஒரு காயில் ஸ்ப்ரிங்கு எப்படி சாலிட் ஒர்க்கில் எப்படி செய்கிறதுன்ட்டு நம்ம இப்போ பார்ப்போம். முதல்ல ஒரு ஃப்ரண்ட்டு பிளேனை ஓப்பன் பண்ணோம். அதுக்கு முன்னே ஃப்ரண்ட்டு பிளேனு சரியான ஆரிஜினில் செட் ஆகல. ஸோ முதல்ல ஆரிஜினை செலக்ட் பண்ணிப்போம். இந்த மாதிரி எக்ஸ் ஒய் இந்த மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு பிளேனு அண்ட் செலக்ட் ஸ்கெட்சு. இப்போது ஒரு சர்க்கிள் ஒன்று வரையணும். தென் அந்த சர்க்கிள் டைமென்ஷன் கொடுப்போம், 17 கொடுப்போம். ஓகே, ஸ்கெட்சி எக்ஸிட் கொடுத்துருவோம். இப்போது இதில் ஒரு ப்ரொஃபைல் வரையணும். அந்த ப்ரொஃபைலுக்கு ஒரு பிளேனை தேர்ந்தெடுக்கணும். ரைட் பிளேனை தேர்ந்தெடுப்போம் அல்லது டாப் பிளானே தேர்ந்தெடுக்கலாம். டாப் பிளானை எடுத்து பார்ப்போம். இப்போ நார்மல் டூ போவோம். எஸ், இப்போது இது சர்க்கிள், இது பிளான். இந்த சர்க்கிளில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரையணும். அதுக்கு ஸ்கெட்சில் போயிட்டு லைன் டூவில் எடுத்து ஒரு கிளிக் பண்ணி வெர்டிகலாக ஒரு லைன் ஒன்று வரைவோம். அதை செலக்ட் பண்ணிப்போம். இப்போ அந்த லைனுடைய லென்த்து நம்ம வந்து ஒரு 1.5 mm வச்சுப்போம். 1.5 mm. ஓகே, இப்போ ஓகே கொடுத்துருவோம். இப்போ ஃபியூச்சர்ஸ், இந்த சர்ஃபேஸ் மெனு பாரில் சர்ஃபேஸ்னு இருக்கும். சர்ஃபேஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மெனு பாரை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா, டூல் பாரில் டேப் பாரில் போனீங்கன்னா அங்கே வந்து சர்ஃபேஸ் இருக்கும். இந்த சர்ஃபேஸை நம்ம வந்து இங்கே டிக்கு போடுறதுனால இங்கே விஷுவலாக கொண்டு வரலாம், ஆக்டிவேட் பண்ணலாம். இந்த டிக்கு எடுத்துட்டோம்னா அது டீஆக்டிவேட் ஆகிடும். ஸோ நம்ம பாரில் போயிட்டு ஆக்டிவேட் பண்ணிப்போம். தென் சர்ஃபேஸில் போனோம்னா அங்கே ஸ்வெப்டு சர்ஃபேஸ்ன்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணுறோம். இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், ஒன்று வந்து ப்ரொஃபைல், ஒன்று வந்து அந்த ப்ரொஃபைல் எந்த வழியாக போகணுன்ற பார்த்து. ஸோ நம்ம என்ன பண்ணோம், ப்ரொஃபைலை மட்டும் முதல்ல செலக்ட் பண்ணுவோம். இந்த லைன் தான் ப்ரொஃபைலு. தென் பாத்து, பாத்து வந்து நம்மளுக்கு வந்து இந்த வட்டத்தில் தான் சுற்றி வரணும். ஸோ நம்ம அந்த பாத்தை கிளிக் பண்ணுவோம். தென் ஓகே கொடுப்போம். அந்த இப்போ இதை மட்டும் அப்படியே நம்ம விட்டுற முடியாது. இதில் காயில், நமக்கு காயில் ஸ்ப்ரிங்கு எத்தனை சர்க்கிள் வேணுன்றதுக்குன்னா அதுக்கு வந்து இந்த ஸ்வெப்டு சர்ஃபேஸ் ஸ்வெப்டை தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல வந்து இந்த லைனை செலக்ட் பண்ணோம், தென் இந்த சர்க்குலரை செலக்ட் பண்ணோம். இப்போது வந்து நம்மளுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். ஃபாலோ பாத்துலேயே இருக்கட்டும். இதில் வந்து ட்விஸ்ட்டு வேல்யூ தான் நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். ட்விஸ்ட் வேல்யூ கொடுப்போம். டிகிரியில் வேணுமான்னு கேட்குது. நமக்கு வந்து ரெவல்யூஷனில் தான் வேணும். ஸோ ரெவல்யூஷன் கொடுப்போம். எத்தனை ரெவல்யூஷன் நமக்கு வேண்டும்ன்றதை இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணலாம். ரெவல்யூஷன் இங்கே வந்து நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் நம்ம கொடுத்துப்போம். மேக்ஸிமம் 100 கொடுத்துடுவோம். தென் ஸ்கெட்சி ப்ரொஃபைலில் தான் இருக்கணும். இது வந்து நம்முடைய லைன், நம்ம செலக்ட் பண்ண லைனு. இந்த லைன் எதை குறிக்குதுன்னா இதில் வரக்கூடிய அந்த காயில் ஸ்ப்ரிங்குடைய டயாமீட்டரை தான் குறிக்குது. இது அதை நம்ம வந்து 1.5 வச்சுருக்குறோம். இது வந்து பாத்து, பாத்து வந்து சர்க்கிள் தான் பாத்து. காயில் ஸ்ப்ரிங் இந்த சர்க்கிளில் சரௌண்டிங்கை சுற்றி வரணும். அண்ட் தென் ப்ரொஃபைல் ஓரியன்டேஷன் எப்படி இருக்கணும்னா பாத்தை நோக்கி தான் இருக்கணும். பாத்து எப்படி இருக்கோ அதே மாதிரி. பாத்து இப்போ ஸ்கொயராக இருந்ததுன்னா ஸ்கொயராக போவோம். அதனால் அந்த பாத்து ஃபாலோ பாத்து. தென் ஸ்பெசிஃபை ட்விஸ்ட் வேல்யூ, எந்த அளவுக்கு அது ட்விஸ்ட் பண்ணணுன்றது ஸ்பெசிஃபை பண்ணுது. அது என்ன ரெவல்யூஷனில் கொடுக்குறோமா அல்லது டிகிரிலையா ரேடியன்ட்லையான்னு கொடுக்குறோம். நம்ம வந்து ரெவல்யூஷனில் கொடுக்குறோம். இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணதுனால இது ஆட்டோவாக எடுத்துக்கிச்சு. இது 100 ரெவல்யூஷன் கொடுத்துட்டோம் நம்ம. ஓகே, தென் ஓகே கொடுத்துட்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காயில் ஸ்ப்ரிங்கு ரெடி ஆகிருக்கு. ஆனால் அதில் வந்து சர்ஃபேஸஸ் இருக்குது, நிறைய சர்ஃபேஸஸ் இருக்குது. நம்ம அதை சர்ஃபேஸ் டிலீட் பண்ணுறதுக்கு முன்ன நம்ம காயில் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது, ஃபியூச்சர்ஸில் போயிட்டு ஸ்வெப்ட் பாஸ்
பேஸை நம்ம செலக்ட் பண்ணுறோம். இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ஸ்கெட்சி ப்ரொஃபைல் இருக்குது, சர்க்குலர் ப்ரொஃபைல் இருக்குது. நம்ம வந்து ஆல்ரெடி சர்ஃபேஸில் போய் ஸ்கெட்சி ப்ரொஃபைல் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து சர்க்குலர் ப்ரொஃபைல் தான் நமக்கு தேவை. இந்த காயில் சர்க்குலராக வரணும். ஸோ நம்ம சர்க்குலரை செலக்ட் பண்ணுவோம். இங்கே ஆப்ஷன்லேயே கேட்குது, சர்க்குலரை மட்டும் நீங்கள் ப்ரொஃபைல் பார்த்த மட்டும் செலக்ட் பண்ணால் போதும். இப்போ நான் கர்சர் இந்த இது காயில் மேலே எடுத்துன்னு போகிறேன். இந்த காயில் செலக்ட் ஆகிடுச்சு, ஓகே கொடுக்குறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணது வந்து பாதி தான் செலக்ட் ஆகிருக்கு. பரவாயில்ல, நம்ம அடுத்தது மீதி செலக்ட் பண்ணிக்கலாம். இது முதல்ல செலக்ட் ஆகிட்டோம், ஓகே செலக்ட் ஆகிடுச்சு. எட்ஜி ஒன்றுன்னு செலக்ட் ஆகிடுச்சு. நம்ம அதனுடைய அந்த ஸ்ப்ரிங்குடைய டயாமீட்டர் தான் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். அந்த ஸ்ப்ரிங் எவ்வளோ திக்னஸ் இருக்கணுன்றது தான். ஆல்ரெடி நம்ம இந்த காயிலுடைய டயாமீட்டர் கொடுத்துட்டோம், 1.51 கொடுத்துட்டோம் அந்த லைன் போட்டு. இப்போ நம்ம கொடுக்க போகிறது இந்த ஸ்ப்ரிங்கு வந்து எவ்வளோ திக்னஸில் இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம கொடுக்க போகிறோம். அந்த திக்னஸ் வந்து 0.05 அப்படி இருந்தால் போதும். அவ்வளோ மெல்லிய ஸ்ப்ரிங், நம்ம பால் பென் பேனால் வர மாதிரி ஸ்ப்ரிங் இருந்தால் போதும். நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து நல்லா பார்த்தா ஸ்கெட்சி ப்ரொஃபைலில் சர்க்குலர் ப்ரொஃபைலில் எட்ஜி ஒன்று நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன், ஆனால் பாதி தான் செலக்ட் ஆகிருக்கு. அப்புறம் அந்த டயாமீட்டர் வந்து இந்த ஸ்ப்ரிங்குடைய டயாமீட்டர், நாட் காயில் டயாமீட்டர், ஸ்ப்ரிங் டயாமீட்டர் கொடுத்துட்டேன். இப்போ ஓகே கொடுக்குறேன். ஓகே செலக்ட் ஆகிடுச்சு. இப்போது ரொம்ப பார்த்தா தெரியும் உங்களுக்கு இதனுடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னா இங்கே திக்காக இருக்கும். செலக்ட் ஆகாத இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த காயில்லாம் இன்னும் நம்ம இந்த ஸ்ப்ரிங் டயாமீட்டர் கொடுக்கல. ஸோ மறுபடியும் நம்ம போய் ஃப்யூச்சரில் போய்ட்டு ஸ்வெப்ட் பாஸு கொடுத்து சர்க்குலர் ப்ரொஃபைல் அண்டு எதெல்லாம் செலக்ட் ஆகலையோ அந்த இடத்துக்கு நம்ம மறுபடியும் அதை செலக்ட் பண்ணிடுவோம். இது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே போட்ட லைனு இந்த ஆஃப் எடுத்துக்கிச்சு. இப்போ மீதி ஆஃபை இப்போ எடுத்துக்கிச்சு. ஸோ இதனுடைய டயாமீட்டர் நம்ம கொடுக்கணும். ஓகே எட்ஜி ஒன்றுன்னு எடுத்துருச்சு. டயாமீட்டர் வந்து நம்ம ஏற்கனவே கொடுத்து 0.05 கொடுக்குறோம். யூனிட் வந்து எம்எம் கொடுக்குறோம். இப்போ ஓகே, இப்போ காயில் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா காயிலில் ஸ்ப்ரிங் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் அதனுடைய சர்ஃபேஸ் இருக்குது, இந்த சர்ஃபேஸ் நம்ம டிலீட் பண்ணணும். பட் இதில் ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒன்று வந்து காயில் ஸ்ப்ரிங் இருக்குது, இன்னொன்று வந்து சர்ஃபேஸ் இருக்குது. இப்போ நம்ம ரெண்டுத்தையுமே டிலீட் பண்ண முடியாது, சர்ஃபேஸை ஒண்டி தான் டிலீட் பண்ண முடியும். அதுக்காக நம்ம இன்சர்ட்டில் போய்ட்டு மேலே மெனு பார் மேலே இருக்கும் இல்லையா, அதில் வந்து இன்சர்ட்டில் போய்ட்டு ஃபியூச்சர்ஸ் போய்ட்டு ஃபியூச்சர்ஸில் வந்தீங்கன்னா டிலீட் கீப் பாடின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் டிலீட் பாடிஸ் நம்ம வந்து அதனுடைய இது சர்ஃபேஸை மட்டும்தான் நம்ம டிலீட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே செலக்ட் ஆகிருக்கு. ஸ்வைப் 4 செலக்ட் ஆகிருக்கு. நம்மளுக்கு வந்து அது ஸ்ப்ரிங்கு செலக்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம டிலீட் கொடுத்தோம்னா ஸ்ப்ரிங்கு டிலீட் ஆகிடும், நமக்கு அது டிலீட் ஆகக்கூடாது. இந்த இன்னர் சர்ஃபேஸ் மட்டும்தான் டிலீட் ஆகணும். ஸோ நம்ம இந்த ஸ்வைப்பை கிளியர் செலெக்ஷன் கொடுத்துட்டு நம்ம இப்போ போய்ட்டு இன்னர் சர்ஃபேஸை மட்டும் செலக்ட் பண்ணுவோம். அதாவது சர்ஃபேஸ் ஸ்வைப் 2, இது ஸ்வைப்பு, இது ஸ்வைப் 2, இது செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது வந்து டிலீட் பாடிஸில் தான் இருக்கணும், நம்ம பாடிஸ் மட்டும்தான் டிலீட் பண்ண போகிறோம். ஓகே கொடுக்குறேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா 100 ரெவல்யூஷன் உள்ள 0.05 mm டயாமீட்டர் உள்ள 1.5 mm டயாமீட்டருடைய காயில் ஸ்ப்ரிங்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த காயில் ஸ்ப்ரிங்கு நம்ம தேவையான இடத்துல நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். Thanks for watching this video. Please subscribe my channel.